ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்க ஸ்ரீ பேசுறேன் பாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இன்னைக்கு ஒரு லஞ்ச் பார்க்கலாமா, லஞ்ச் வ்ளாக். இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, பச்சை இது பச்சை அவரக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கூட்டு. இது வந்துட்டு எங்க ஊர்ல ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். எங்க வில்லேஜ் வில்லனூர்ன்ற வில்லேஜ்ல இந்த பச்சை அவரக்காய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. இதுல கருவாடு கூட போடல, பட் நான் இன்னைக்கு வெஜ் தேர்ஸ்டே, ஸோ அதனால அப்படியே இது போட்டு கூட்டு வைக்க போறோம். வாங்க போகலாம். குக்கர்ல குக்கர் சூட எனக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. இந்த பச்சை அவரக்காய் கூட்டு, இந்த பக்கத்தில் பாருங்க சாதம் வெந்திருக்கு, முட்டை வெந்திருக்கு, செம்ம காம்பினேஷன். இந்த முட்டை இந்த பச்சை அவரக்காய் கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்க்கும், கொஞ்சம் கழுவி பெருவாயம் சுக்க பெருவாயம் போட்டுலாம். நான் அது அவரக்காய் கேஸ் இல்லையா, அவரக்காய் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்சு மிளகாவை சும்மா அப்படி மூணாக தீட்டி சும்மா அப்படி போட்டுக்கலாம். ஓ, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இது ஆக்சுவலி இது எப்படி காம்பினேஷனோட செய்யணுன்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதாக சொல்கிறேன். பாருங்க, கால் கேஜி அவரக்காய்க்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு கத்திரிக்காய் நிறையா இருக்கணும். போர்ஷன் உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று பெருசு, ரெண்டு கத்திரிக்காய் நிறையா இருக்கணும். அவருக்கு கால் கேஜி அவரக்காய் உங்கள் வைப்போம். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நல்லா இப்போ என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு 800 கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை கொஞ்சம் ரெசிப்டில் ஒரு ஒரு ஃபுல் கலந்து நான் வந்து நல்லா போட்டேன். நல்லா இஞ்சி நல்லா இஞ்சி போட்டு ஃபஸ்ட்டு வடை போட மட்டும் நல்லா வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்துட்டு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் சாப் பண்ணி போட்டுக்கூடாது, அரைஞ்சி போட்டால் தான் இந்த பச்சை வரக்கா கூட்டு நல்லா திக்காக நல்லா வரும். இது வந்துட்டு என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தேங்காய், தேங்காய் பட்டை கிராம்பு சோப்பு சீரகம் இந்த அஞ்சு ஐட்டம் போட்டு நல்லா மெய்யாக அரைச்சிக்கணும். தேங்காய் இது ரெண்டு தான் கீ இன்க்ரீடியன்ஸு. இப்போ இதோட பச்சை கூட்டுக்கு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் வச்சுட்டு மஞ்சள் போட்டுட்டு நல்லா வதந்து நல்லா அங்கே பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை போட்டுருவோம். கொஞ்ச நேரம் இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும், நல்லா சுருண்டி வரணும். இந்த தொப்பு பச்சையா அரைச்சிக்கிறது நம்ம எல்லாமே பச்சையா ரோவா அப்படியே தக்காளி தேங்காய் இது வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறது. இப்போ என்ன பண்ணலாம், புளி தூளுங்கல இதை போட்டுருவோம். இப்பவே போட்டாதான் நல்லா இதாகும். சக்தியோட கரம் மசாலா சும்மா கொஞ்சமா பாதி டீஸ்பூன் போடுறோம். இது சாம்பார் தூள், இது கூட சக்தியோட சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் பச்சா இருக்கும். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கூட போடலாம். சும்மா தனியா தூள் ஒரு ஃபுல் பெரிய டீஸ்பூன், இதில் ஸ்மால் டீஸ்பூன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனாக கலர் பாருங்க எப்படி வந்துருக்கு. ப்ரௌனாக இந்த செம்ம சப்பாத்தி தோசை இட்லி பூரி சாதத்துக்கு செம்ம காம்பினேஷன். சாதத்துக்கு கூட என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அப்புறம் சுட்டு சாப்பிட்லாம், இல்லைனா முட்டை வச்சுட்டு முட்டை போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவை அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் தனி மிளகா தூள், இது கூட சக்தி இதுதான் தனி மிளகா. இதுக்கு சக்தி பிராண்டு இல்லைனா ஆச்சு, இது ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நல்லா என்ன பண்ணலாம், குழம்பு கூட கெடாது நல்லா வேண்டாம், நம்ம பிரித்து நல்லா வதக்கணும். என்ன பண்ணலாம், இப்போ ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காங்கில் போட்டுடலாம். நல்லா அப்படி இந்த கத்திரிக்காங்கில் முட்டை போட்டுட்டோம்னா நல்லா வதங்கிடும், எண்ணெயில் வதக்கணும் இல்லைன்னா அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டுடலாம். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைச்சி தண்ணி கையில் வச்சனால கலர் போயிடும். இந்த கத்திரிக்காயோட இது போட்டு நல்லா அம்மா வாசனை கலர் பாருங்க எப்படி இருக்கு, பங்க் கலர் எப்படி இருக்கு. இதோட நல்லா இந்த கூட்டோட இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிடும். நல்லா கொஞ்சம் நல்லா இப்படி பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் அது நிறைய குழம்பு இருக்கும். இது நல்லா சுருண்டிடுச்சு கத்திரிக்காய், இதை போட்டுருங்க வெட்டி நல்லா. போட்டுட்டு நல்லா கிண்டலாம், நம்ம ஸ்பீட்லேயே இருக்கு ஸ்டவ் நல்லா அப்படி இது பண்ணி நம்ம மசாலோட இப்படி செஞ்சால் தான் எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். இந்த கர்நாடகாவில் அவரக்காய் குழம்புன்னு செய்வாங்க, அது வேறு மாதிரி அவரைக்காய் மசாலே சாருன்னு சொல்லுவாங்க, அது வேறு. இது அவரக்காய் பச்சை அவரக்காய் கூட்டு கத்திரிக்காய் உள்ள குழம்பு போட்டு நம்மளுக்கு நல்லா கெட்டியாக சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஃபைனலாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு தீந்துருச்சு, இந்த ஜாடியில் போட்டு வைக்கணும். நாங்கள் உப்பு ஜாடியில் தான் உப்பு யூஸ் பண்ணிருக்கேன், ஜாடியில் தான் இருக்கும். பிங்க் சால்ட் இம்மாதிரியும் பிங்க் சால்ட் போதும். உப்பு ரீஃபில் பண்ணணும். இந்த அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் பட்டை கிராம்பு போட்டு இந்த மூணு நாலு வித சோப்பு கூட சோப்பு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துக்குவோம்.
சோம்பு போட்டா தான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால நாங்க சோம்பு போடுவோம். இது நல்லா கலக்கிக்கலாம். ஸ்பீட்லயே அது ஸ்டவ் ஆன நல்லா போட்டு பழுவோட தண்ணி ஊத்திக்கலாம். ஜார் எல்லாம் கழுவி இந்த தண்ணி ஊத்துறோம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேங்காய் அரைச்சு அதை கழுவி உங்களுக்கு எவ்வளவு குழம்பு கதை வேணும் அவ்வளவு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். அது கொஞ்சம் கெட்டியா பண்ணா தான் டேஸ்டா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா தான் பிடிக்கும். கொஞ்சம் கெட்டியா தான் பண்ணுவோம். இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் ஆச்சுன்னா நல்லா ரெண்டு விசில் போதும். ரொம்ப விசில் போட்டிங்கன்னா குழஞ்சிடும். ரெண்டு மசாலா போடணும். இதை போட்டு எல்லாம் ரெடி இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷத்துல இந்த கூட்டு ரெடி ஆயிடும். எல்லாம் மசாலா ரெடியா இருக்கும். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர். குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். காஷ்மீரி ஒன்றும் காரம் வராது, ஒரு கலர் ஒன்று தான் வரும். போட்டுட்டு கலக்கட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோணுது ரொம்ப திக்காக இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம், ஸ்பீடில் தான் இருக்கு ஸ்டவ் திருப்பிட்டு. கொஞ்சமாக ஒரு ட்ராப் அப்படி மேலே அப்படி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போகிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி போகிறேன். அது கெட்டி ஆயிடும். வந்தவங்க ஹை ஸ்பீடில் குக்கரை மூடி ரெண்டு விசில் ஹையில் ஸ்லிம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் விட்டு ஆட் பண்ணிவிடுவோம். நம்மளோட அவரக்காய் பச்சை அவரக்காய் கூட்டு ரெடியாகவும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான பச்சை அவரக்காய் கூட்டு ரெடியாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது. கட்டியாக நல்லா தோசை இட்லி பாப்பா கமகமகமாக எப்படி இருக்காங்க. இப்போ மேலே தேழுது என்ன, இது மேலே லாஸ்ட் இப்போ என்னென்னா நல்லா கொத்தமல்லி போட்டு நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிடுச்சு. பச்சை அவரக்காய் கூட்டிங்க பாருங்க. கத்திரிக்காயில் அப்படியே ஒன்று கொண்டு பாருங்க. நல்லா அப்படியே இருக்கு பாருங்க. நல்லா செம்மையாக வந்து கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட் முடிவில் தான் திக்காக இருக்கும். இந்த திக்கு தான் உள்ள கலர் அப்படியே இருக்கு பாருங்க. செம்மையான பச்சை அவரக்காய் கூட்டு ரெடி.